நான் பேர் சொல்லி போன சொல்லி பேசுகிறேன். குணா, இந்து முன்னணி மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர். காதலர் தினம் பிப்ரவரி 14 இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கும் நம்ம நாட்டினுடைய பெண்களுடைய கற்புக்கு பங்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு தினம் கொண்டாடப்படுதுன்னு சொன்னால் அது காதலர் தினமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச காலகட்டங்களில் 200 வருடம் இந்த நாட்டை வந்து கிறிஸ்தவ நாடாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியல. எப்படியாவது இந்த நாட்டை விடுதலைக்கு அப்புறம் இந்த நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்தணும்னு சொல்லி தினசரி ஒரு தினம் ஏதாவது வெளிநாட்டிலிருந்து ஒவ்வொரு தினத்தையும் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கிறான். என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழந்தைய பெண்களை பெற்றவங்க வயிற்று நெருப்பு கட்டிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சில காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லலாம், பல்வேறு நிறுவனங்கள், துணிக்கடை, குறிப்பாக வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை விற்கிறக்காக காதல் தினம் சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கி பல்வேறு இடங்களில் கலாச்சார சீரழிவானது ஏற்பட்டுருக்குங்க. நாளைக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல்வேறு பார்க்கோ இல்லை கோவில்களோ போய் பாருங்கள், காதல்னால் என்னங்க, இது அன்பை பரிமாறுறது, ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்கிறது தான் காதல். மாறா பூங்காவுக்குள்ளே கண்ணில் பார்க்க முடியாத பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. கோவில்களில் சாமி கும்பிடக்கூடிய இடம், அந்த கோவில்களில் இன்றைக்கி சில்மசம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். இதையெல்லாம் யார் தடுப்பாங்க? காவல்துறையும் அரசாங்கமும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் இந்து முன்னே இன்றைக்கி களத்தில் நேரடியாக இறங்கியிருக்கோம். காதல் தினம் சொல்கிறது இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத தினம். காதல் தினம் கொண்டாடுறதுங்கிறது இந்த நாட்டுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி 14 கோவை குண்டுவெடிப்பினுடைய நினைவு தினம். 21 வருடங்களாச்சு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடந்தது. இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு, 58 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சு 58 பேருக்கு மேலே செத்துருக்காங்க, 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் அதனுடைய வலியும் வேதனையும் தாங்கிட்டு கை போய் கால் போய் நிறைய உயிரோடு இருக்காங்க. இந்த பயங்கரவாதத்தால் கோயம்புத்தூருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்து முன்னணி பேர் இயக்கம் கருப்பு தினம் சொல்லி கடைப்பிடிக்கிறோம். பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக பிப்ரவரி 14 கடைப்பிடிச்சிட்டு இருக்க நிலையில் காதல தினம் சொல்லிட்டு பொது இடங்களில், பொது கோவில்களில், இல்லை ஏதாவது விடுதிகளில் அத்துமீறி நடந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுவோம், நிச்சயம் அங்கே பூந்து அதை தடுப்போம்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம்.